ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான காளான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தயிர் பச்சடியோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா 5 பச்சை மிளகாய் நீளவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். தக்காளி 2 நீளவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 1 கைப்பிடி. நெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். தயிரும் 1 குழிக்கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். சோம்பு 1 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். கிராம்பு, பட்டை 1 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூனு, மொட்டுக்காளான்னு சொல்கிறோம்ல அது கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த அரிசி பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரியாணி அரிசி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா ஊற வச்சுட்டு ஒரு காமன் நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் 1-2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் 1-2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பட்டையும் கிராம்பையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நம்ம அகலமான பாத்திரத்தில் செஞ்சு நம்ம குக்கரில் வைக்காமல் இப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா 5 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அது 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி 1-2 நிமிஷம் வதக்கட்டும். அடுத்து நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். 1 கைப்பொடி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் செய்யாமல் இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். பிரியாணி மசாலா 1-2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ காளானை நல்லா கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1-2 நிமிஷம் எல்லாமே வதங்கிட்டு இப்போ தயிர் 1-2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ 1 டம்ளர் அரிசி 2 டம்ளர் தண்ணி அப்படி ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க அரிசிக்கு தகுந்தபடி தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். 1 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1 கொதி வந்துட்டு இப்போ நான் அரிசி சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி பார்த்துக்கிட்டிங்கன்னா பீட்டி பச்சரிசின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா அரிசியும் சேர்த்துட்டு ஒரு கலரை கலரிவிட்டு மூடி வச்சிடலாம். நம்ம தம் பிரியாணி செய்வோம்ல அந்த மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குக்கரில் எப்போவுமே இந்த மாதிரி பிரியாணிலாம் செய்வோம், ஆனால் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் செய்யும்போது அதோடய டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். இப்போ நான் 5 பேர் சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணியெலாம் நல்லா இதாகி ட்ரை ஆகிட்டு இப்போ நான் குழியான ஒரு தாம்பாளம் எடுத்துருக்கிறேன். இப்போ இது மேலே நல்லா கொதிக்க வச்சு 1-2 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளை தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், தண்ணியை ஊற்றி 1/2 மணி நேரம் கழித்து சாப்பாட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி டேஸ்ட்டான சாப்பாடு ரெடி ஆகிட்டு, சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆகிட்டு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.